வணக்கம் வணக்கம். ஜோதிட பிரியர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே மற்றும் மாணவர்களே, ஜோதிட சந்தேகம் தெளிதல்ல 8வது பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம எம்ஜிஆர் சார் வந்து முதல்ல வாழ்த்தியிருக்கார், ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி யுவர் ஸ்டூடெண்ட்டுன்னு. பெரிய ப்ரொஃபஸரு, நல்லா இருக்கட்டும், தேங்க்யூ சார். அப்புறம் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்பெக்ட்ஸு அண்டு பிளானட் கஞ்சாயின்னு கேட்குறார். ஆஸ்பெக்ட்ஸு பலன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இந்த செவ்வாய் சனி குருக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் போகும். எல்லாத்துக்கும் 180 டிகிரி ஆஸ்பெக்ட்ஸ்னு நம்ம பிரிச்சிருப்போம். பட் வெஸ்டர்னரில் அப்படி கிடையாது. 180 டிகிரி அப்போசிஷன், ஸ்கொயரு அதனுடைய இன்னொரு ஸ்கொயரு அப்போஸ், ட்ரின்னு அதனுடைய இன்னொரு ட்ரின் வந்து நல்ல பலன்னு சொல்லி பிளானட்டுக்கும் பிளானட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை வச்சு ஆஸ்பெக்ட்ஸ். அவங்க பாவத்தை பெருசாக எடுக்கலை, ஆனால் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அந்த ப்ரெடிக்ஷன் சைடு. இங்கே ஆஸ்பெக்ட்ஸை போட்டிங்கன்னா குழம்பிடுவீங்க. எந்த பலனை சொல்கிறதுன்னு தெரியும், இருக்கிற பலனை சொல்கிறதா, சேர்ந்துருக்கிற பலனை சொல்கிறா, பார்த்தா பலன்கள் மாறிடுமே. அந்த பலன் சொல், நல்லவன் பார்க்குறேன், கெட்டவன் பார்க்குறேன், இயற்கை நல்லவன், இயற்கை சுபர், இயற்கை பாவி, அப்புறம் லக்ன சுபர் லக்ன பாவின்னு என்னென்னமோ வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கஞ்சாயின் ஓகே. அப்புறம் சிவகுமார் கேட்குறாங்க, யூ ஆர் கிரேட் சார், கொஸ்டன் போடுறார். என்னென்னா சுக்கிரன் மகாதிச, சுக்கிரன் புத்தி அண்டு சுக்கிரன் இன் 8th பிளேஸ், 8வது பாவத்தில் சுக்கர திசை இருக்குதா, சுக்கிரன் இருக்கானா, அவன் திசா புத்தி நடக்குது. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஏ பெர்சன் கோ ஏ பெர்சன் கோயிங் த்ரூ, அது உண்மையிலே 8ல் இருந்தால் தடைகளும் சங்கடங்களும் வருத்தங்களும் அவமானங்களும் துன்பங்களும் எதிர்பாராத நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் எல்லாம் வந்து போகத்தான் செய்யும். அது 8ஆம் பாவத்தோட தலையெழுத்து. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் சார் கேட்குறார், என்னென்னா விச் பாவம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்யூரிங் அச்சீவ்மெண்ட் அஸ் வி டிசையர். அப்படின்னா அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் வந்து செயல் ஊக்கத்தில் தான் அவனுக்கு அந்த பேர் புகழ் எல்லாமே கிடைக்குது. 5 அறிவை தரும், 9 ஆய்வை தரும். என்ன தான் இருந்தாலும் அந்த 10ஆம் பாவத்தினுடைய தொடர்பில் தான் அவனுக்கு அந்த பட்டம் பதவி புகழை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு, இவர் அடைஞ்சிருக்காரு அந்த புகழை, அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்கிறது. அதுக்கெல்லாம் 10ஆம் பாவமும் வேலை செய்யும். எல்லா பாவம் தொடர்பு வந்தாலும் ஒருவருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து மதிப்பை கொடுப்பது 10ஆம் பாவமே, ஒரு மரியாதை அச்சீவ் பண்ணியிருக்கார் சாதனையாளர் அப்படின்னு. சாதாரண சாதனை கூட சாதனை தான், பெரிய சாதனை கூட சாதனை தான். அண்ட் ஹவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த பாவம், ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு தனியாக பாவமெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் 10ஆம் பாவம் தான், எல்லா தொழிலுக்கும் எல்லாம் செய்யும். ஷேர் மார்க்கெட்டுக்கு குயுக்தி வேணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கணும். அதுக்கு வந்து 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 2 பாவமே நல்லா சப்போர்ட் பண்ணுனா அவர் தெளிவாக ஞானம் பெற்று அழகாக அதை நடத்தி முடிப்பார். சவுந்தரராஜன் சின்னச்சாமி சொல்கிறார், கிரகம் ராசியின் அடிப்படையில் ஒரு இடத்திலும் பாவத்தின் அடிப்படையில் வேறு ஒரு இடத்திலும் இருந்தால் பலன் எவ்வாறு கணிக்க வேண்டும் கேட்குறார். உண்மையாக அதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா பொது பலனை நீங்கள் சொல்லும்போது, பொது பலன்னு நம்ம பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் இருக்கிற அடிப்படையிலே பொது பலனை சொல்லி பழகணும். ஆனால் அதே சமயத்தில் தசா புத்திக்கு பாவகத்தின் அடிப்படையில் பலனை சொல்லி பாருங்கள், சரியாக வந்தால் எடுத்துக்கங்க. மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி ராசியின் அடிப்படையில் 12ஆம் பாவத்திலும் பாவத்தின் அடிப்படையில் பலன் இருந்தால்னா இது இப்படி, அது பொது பலன் அப்படி. வணக்கம் ஐயா, நம்ம கோபிக்கண்ணன் கேட்குறார், ராகுவுடன் சனி எந்த இருகோள் இணைவாயினும், ராகுவுடன் சனி இணைந்திருப்பது போல் ராசி கட்டத்திலோ பாவ கட்டத்திலோ தெரிந்தாலும் அது இணைவா அல்லது பாகையின் அடிப்படையில் அது இணைந்துள்ளதா அல்லது இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டுமா? ராகு சனி இணைஞ்சிருந்தால் போதும், ஒரு ராசியில் 30 டிகிரிக்குள்ளே யூகிக்கத்தானே செய்யணும். யார் கெட்டு போயிருக்கா? சனி திசை நடந்தால் ராகுவோடைய பாதிப்போடு சனி நடத்துவான், ராகு திசை நடந்தால் ராகுவோட சனியோட பாதிப்பில் ராகு நடத்துவான். இவங்க ஆதிபத்தியம் எப்படி, இவங்க இருக்கிற பாவம் எப்படி, எப்படி செயல்படுவாங்க, அப்படி கொண்டு போங்க. விக்னேஷ் நாடிமுத்து, வணக்கம் ஐயா, கிரகங்கள் இணையும் போது காரகங்களை பரிமாற்றிக் கொள்ளுமா? ஆதிபத்தியத்தை பரிமாற்றியாதவும் பரிமாறாது, அப்படியே தான் இருக்கும்.
வணக்கம் ஐயா. லக்னாதிபதி எட்டில் வக்ரம் ப்ளஸ் உச்சம், ஸ்ட்ராங் ஆர் வீக் அப்படி எல்லாம் கிடையாது. உச்சம் போனாலே அந்த சட்பலத்தில் அது பாட்டுக்கு வலுத்து நிற்கும், அதுவே நிறைய பெர்சன்டேஜ் கொடுக்கும். எட்டில் எட்டாம் பாவம்ங்கிறதே மோசமான பாவம். அந்த பாவத்தில் உச்சம் பெற்று ஒரு கோல் நடந்தாலும் சரி, ஏன்னா நீச்சம் பெற்று நடந்தாலும் அதெல்லாம் அந்த வலிமையின் ஸ்ட்ரென்த்து தான், பாவம் தான் முக்கியம். எட்டாம் பாவம் மோசமானது. சிவாஜி கருப்பையா கேட்குறார், சார் அருமை, ஏழாம் பாவம் விளக்கம், 180 டிகிரி கிழக்கு மேற்கும் சந்திப்பு. சதீஷ்குமார் கேட்குறார், வணக்கம் சார், அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9வது பாவத்தில் புதன் கேது இணைந்திருந்தால் அறிவு, அறிவு, பிரசன்ஸ் ஆஃப் அறிவு, நல்ல ஆய்வு சிந்தனை, நல்ல விதியாக விளக்கமாக பார்க்கக்கூடிய ஆய்வு சிந்தனையுடன் கூடிய அறிவுங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறமேல் வந்து பன்னீர்செல்வம், நன்றி ஐயா. ராதாராஜுங்கிறவர் கேட்குறார், மீன லக்னம் 6வது அதிபதி சூரியன் 9வது ராகுவுடன் ஒரே சாரத்தில் திசை நடந்தால் தெரியாதுங்க, அது எப்படி இருக்குது, அந்த சாரம் என்ன என்ன அதெல்லாம் தெரியாது. வீடு கொடுத்த செவ்வாய்க்கெல்லாம் நாங்கள் வீடு கொடுத்தவனை பற்றி சிந்திக்கவே மாட்டோமுங்க. அப்புறம் துரை பாண்டிய, நைஸ் ஸ்டார், நைஸ் ஸ்டாக், சூப்பர். வளர்புரை தேர்வுரை பலன்கள் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள் துரை பாண்டி சார். உமாசங்கர் பாலகிருஷ்ணன் கேட்குறாரு, துலா லக்னத்தில் பிறந்த எனக்கு சனி 9வது புதன் சாரம் கொண்டு தசா நடத்தினால் நல்ல பலன்களை, ஜாதகத்தை போட்டு அழகாக விவரமாக எல்லாத்தையும் கேளுங்க, அப்போ தான் நல்ல பலன் எப்படி நடக்குங்கிறது தெரியும். ரமேஷ், பஞ்சமகா புருஷ யோகம் என்பது 1-4-7-10 ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் வரும், அது ராசி இருந்தால் போதுமா அல்லது பாவகப்படி இருக்க வேணாம், ராசியில் இருந்தாலே போதும். பாவாத் பாவம் என்பது எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், சாதாரண அளவுக்கு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப போட்டு குழப்பாதீங்க ராமசாமி. விக்னேஷ் குவா, தசாநாதன் பெற்ற ராசிநாதன் ராசி சக்கரத்தில் 12வது உள்ளார், ஆனால் பாவக சக்கரத்தில் சாரநாதன், இதெல்லாம் வந்துங்க என்ன கேட்குறீங்கன்னே தெரியாது, அதெல்லாம் டிகிரி வைஸாக போட்டு அழகாக கேளுங்க. பன்னெண்டாம் பாவம் வேலை செய்யுமா, லக்னம் வேலை செய்யுமானா பூரா டிகிரி வைஸாக கேளுங்க, நீங்களாம் சாரம் போட்டுக்கிட்டுலாம் இருக்காதிங்க. விக்னேஷ்குமார், அப்புறம் ஃபன்னி கே, ஐயா 9வது 7 தேய்பிர சந்திரன் ராகுவுடனான இணைவால் கிரகண தோஷம் அடையும், ராகுவுடன் சந்திரன் சேர்த்தா மண் மைண்டு குழம்பு, அவ்வளவுதான். பிரபாகரன் கேட்குறா, சார் ராகுகேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் பலம் இழக்குமா, அது அந்த காலத்தில் சொல்லி வச்சேன், அதெல்லாம் கிடையாது, எல்லாமே பாவக ரீதியாக பலத்தை வேலை பார்த்துக்கிட்டே போகும். அப்புறம் சேனாபதி கேட்குற, 6-8-12 அதிபதி இஸ் பேர்டு ஆர் த பிளானட்ஸ் இன் 6-8-12 திசை இஸ் பேர்டு, 6-8-12 அதிபதியை காட்டிலும் 6-8-12 இருக்கக்கூடிய கோள்கள் தான் அந்த பாவத்தை அதிகமாக இயக்கும், அதிபதி வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம். இளையராஜா கேட்குற, வணக்கம் வணக்கம் சார், செலிபிரிட்டிகளுக்கு 9, 10, 11 பாவங்களை சப்போர்ட் செய்ய வேண்டும் என முந்தைய வீடியோவில் கூறினீர்கள், அப்படி என்றால் சில செலிபிரிட்டிகளின் வாரிசுகளும் பிரபலமாக உள்ளார்கள், எல்லாமே உண்டு, வாரிசில் எத்தனை வாரிசு வருது, அந்த வாரிசுக்கு 10வது பாவம் எப்படி, லக்னம் எப்படி, 9, 11 எப்படின்னு பாருங்கள், சப்போர்ட் பண்ணாத்தே அது வரும், இல்லாட்டி வராது. கடந்த காலத்தில் குழந்தை பிறப்பு, நடராஜ சுப்பிரமணியம், இயற்கையாக அமைந்தது, தற்போது அறுவை சிகிச்சை மூலமாக நல்ல நேரம் காலம் பார்த்து குழந்தை எடுக்கப்படுகிறது, இவ்வாறு எடுக்கும் குழந்தைகளுக்கு ஜாதகம் உண்மையான பலனை தருமா, இது சரிங்களா ஐயா, உண்மையான பலனை தரும், அது சரியானதும் கூட, ஏன்னா இயற்கை செயற்கை ரெண்டும் கிடையாது, நான் இது செயற்கையாக பிறக்கணுன்றது விதி இருந்தால் செயற்கையாக பிறக்கும், இயற்கையாக பிறக்கணும்னு விதி இருந்தால் இயற்கையாகவே பிறக்கும், ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் அரவிந்த் கேட்குறேன், ஐ ஹவ் சீன் இன் ஒன் ஆஃப் யுவர் வீடியோ தட் யூ ஃபவுண்ட் HIV பேஷண்ட் பை சீயிங் சார்ட், இஸ் இட் ட்ரூ சார், ஜஸ்ட் ஒன் ஆர் நோ, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்தோம், அந்த பிளானட்டரி பொசிஷன் நிறைய பேருக்கு அது ஒரு மாதிரி வந்துச்சு, அதை அப்படியே தூக்கி வச்சுருக்கு, இது காமனு எல்லாருக்கும் வரும், ஆசை உள்ளவன் போய் எங்கேயாவது சிக்கிக்கிட்டு இதை தூக்கிட்டு வருவேன், அதை விடுங்க அப்படின்னு தூக்கி போட்டோம். அப்புறம் ஹரி கேட்குறார், 2வது அதிபதி 6 6வது அதிபதி 11 ஆட்சி, தனம் கிடையாது ஐயா, அது எப்படி கடை வாங்கினா காசு வரும்ல, கடை வாங்குவோம், பிரச்சனைகளை சந்திப்போம், கொடுப்போம், வாங்குவோம். அப்புறமேலே சமூக சேனாபதி ஏறா, இஃப் குரு இஸ் 5th அண்ட் சுக்ரன் இஸ் 7th காரகோ பாவனாசி, அது பொய்யின்ட்டேன், ஒரு கோல் தன்னுடைய காரகத்தில் இருந்தால் வலிமை பெருமை தவிர அது வலிமையெல்லாம் இழக்காது, எவனோ சொல்லிட்டு போயிருக்கேன், கண்டவெல்லாம் கண்டதாக சொல்லியிருக்கேன், நடக்கிறது பார்க்கணும்ல, அனுபவத்தில் பாருங்கள். அப்புறம் சதீஷ் குரு கேட்குறார், கன்னி லக்னம் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன்
கேட்டை நட்சத்திர சாரம் ராகு திசை நடக்கிறது. பலனை தனியாக ஜாதகம் போட்டு அழகாக கேளுங்க மிஸ்டர் சதீஷ் குரு. குமார் கேட்குறார், சார் மிதுன லக்னம் ஜூபிட்டர் இன் செகண்ட் ஹவுஸ் உச்சம், மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் குரு உச்சமாகியிருக்கார் சார், ரெண்டாவது பிளேஸில் குரு வில் அஃபெக்ட் த மேரேஜ் லைஃப் ஆஃப் த பர்சனாக ஏங்க அஃபெக்ட் பண்ணுது, ரெண்டில் குரு இருந்தால் ஏழு குடியின் ரெண்டில் நல்லது தானேங்க, அவன் ஏங்க கெடுக்க போகிறான். ஸோ என்ன ஜோதிடமோ போங்க. இளையராஜா கேட்குறார் பழையபடி, ஒருவர் சொந்த உழைப்பு மற்றும் சம்பாத்தியத்தில் வாழ்வரா அல்லது பிறரை சார்ந்தே வாழ்பவரா என ஜாதகத்தை பார்த்து கூறலாமா? இவற்றை முடிவு செய்வது லக்னாதிபதியா அல்லது பாவகங்கள் தான், எல்லாமே பாவகங்கள் தான் முடிவு பண்ணும். அவருடைய திசா புத்தி, அவருடைய சிஸ்டம், அவருடைய லக்னாதிபதியினுடைய அமைப்பு எல்லாம் பார்த்துட்டு அவர் உழைக்கிறாரா அல்லது சும்மா திடுறாரு. பொண்டாட்டி உழைச்சி போட்டு புருஷன் சும்மா இருக்கிறவங்களாம் இப்போ அதிகமாக அதிக பேர் வந்துட்டாங்க. சார் வணக்கம், ராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறகம் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் நன்மை தருமா? ஒரு மண்ணாங்கட்டியும் தராது, எல்லா பலன்களுமே அங்கே சட்பலத்தில் நீச்சம்னா நீச்சம் உச்சம்னா உச்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மொத்த பலனை போட்டு தரும். இங்கே நீச்சம் அங்கே உச்சம்னாலும் அள்ளிக்கிட்டு கொடுக்கும், இங்கே உச்சம் அங்கே நீச்சம் அதனால தள்ளிட்டு போயிடும், ரெண்டுமே கிடையாது, எல்லாமே ராசி கட்டத்தில் தான். பார்த்திபன் ஜோதிட சுக்கராச்சாரிய பலன் பாருங்கள், நம்மளை போட்டு விடுறதை பாருங்கள். எல்லா லக்னத்திற்கும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று திசையை நடத்தினால் பலன் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஆட்சி உச்சம் பெற்ற கோளே எட்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் நடத்துச்சுன்னா விளங்காமல் போயிடும். பாவம்தான் முக்கியம், ஆட்சி உச்சமான யாருக்கு நன்மை? அது ஸ்ட்ரென்த்து தானே தவிர அதில் கிடையாது, கோள்கள் பாவகத்தை தான் இயக்குது, மறந்துடாதீங்க. பரிமலா தேவி சூப்பர் சார், சாம்ப சிவன் நைஸு சார், ஜீவநந்தம் என்ன ஜீவானந்தம் சார், வர்க்க கிரகம் பற்றி என்ன வக்ர கிரகம் பற்றி தெளிவாக வீடியோ பண்ணுங்கள் சார், பண்ணியிருக்கேன் பாருங்கள். நவநீத ஜி கேட்குறா, சார் சந்திரனுக்கு தேய்பிரை வளர்பிரை பலன்கள் மாறுமா இல்லை ஒரே நிலை தானா? உங்கள் கருத்து, நான் சட்பலம் பார்த்து தான் பேசுவேன், அதனால் எனக்கு அதில் தேய்பிரை வளர்பிரை கணிதம்லாம் அதுக்குள்ளேயே வந்துடும். நிர்மல் சேலம், மணமகன் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமையில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து சார்? பிறந்த நட்சத்திரம் பிறந்த தேதியில் பிறந்த நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தில் நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு ஒரு குரூப், அதுவும் ஆணுக்கு கிடையாது பெண்ணுக்கு தான் சொல்லியிருக்கோம். பிறந்த கிழமையில் செய்யக்கூடாது நாங்கள் என்றைக்குமே சொல்லலைங்க, இது எவனோ ஒரு முட்டாள் ஜோசியை உருவாக்கி விட்டுருப்பான் போல இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சுக்கரனும் குருவும் லக்னம் சிம்மத்தில், அதனால் என்ன நல்லது தானே, குரு சுக்கர நினைவு சூப்பர் தானேங்க. கோபால் கேட்குறார், சார் வணக்கம், லக்னாதிபதி சந்திரன் ப்ளஸ் கேது 5 டிகிரிக்குள் இருந்தால் என்ன பலன் சார்? நல்ல பலன் தான், அதனால் ஒன்றும் கிடையாது. 7 செவ்வாய் சனி சேர்க்கை தோஷமாக, அது ஒரு மாதிரியான தோஷம், 7 பாவம் அந்த பாவத்தின் தன்மையை வச்சு நீங்கள் பிரிக்கணும். லக்னாதிபதியான சுக்கிரன் 7 இருந்தால் காதலித்து திருமணம் நடக்குமா? காதலுக்கு 5 பாவம் தாங்க, 7 சுக்கிரன் இருக்குல்ல, 7 ஒன்றுமே இல்லாட்டினாலும் அவன் 4 கல்யாணம் பண்ணுறானே, இது ஒரு சாதாரண விஷயங்க, நீங்கள் இதை போட்டு குழப்பாதீங்க. இவர் 2 கல்யாண ஜாதகம், இது 4 கல்யாண ஜாதகம்லாம் சொல்லி ஏமாற்றாதீங்க. உலகத்தில் எல்லாமே 10 கல்யாண ஜாதகம் தான், 1 கல்யாண ஜாதகம்னு ஒரு கோல் நிலையை கூட நம்ம கொண்டு வர முடியாது, அப்படி கோல் நிலையே உலகத்தில் இல்லை, மறந்துடாதீங்க. 10 ஒரு பாவியாக ராகு ஒரு பாவி இருப்பது யோகமாக, 10 பாவி எல்லாம் கிடையாது, 10 ஒரு பாவியாவது இருக்கட்டுமே சொன்னாங்களே தவிர 10 சுபக்கோல் தான் நல்லது. ஒருத்தர் ஒரு தொழிலை செய்கிறான் நல்லதாக செய்யணும், நல்ல கோல் இருந்தால் தானே நல்ல அறிவோடு செய்வான், கெட்ட கோல் இருந்தால் நல்ல அறிவோடு செய்ய மாட்டான், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் சினி எம்எம், ஐயா எனக்கு சூரியன் சுக்கிரன் புதன் குரு 4 கிரகங்களும் சிம்ம ராசியில் கேது நட்சத்திரத்தில் உள்ளது, எனக்கு திருமணம் தடை வந்துட்டு இருக்கு, அதை ஜாதகம் போட்டு கேளுங்க. சார் ஒருவருக்கு பரணி பூரான அஸ்தர் சதயம் ஆயில்யம் கேட்டேன், இந்த நட்சத்திரம் பிறந்தவர் ஆண் பெண் யாருக்கோ ஒருவருக்கு இருந்து அவர்களுக்கு திருமணம், ஆனால் பெண்ணுக்கு இருந்தால் ஆண் இறந்து விடுவார் என்றும், 20 வருடம்தான் அதிகபட்சம் வாழ்வார்கள் என்றும் ஜோதிட ஆராய்ச்சியிலெல்லாம் தெரியாது, எந்த முட்டால் ஆராய்ச்சி பண்ணிச்சு, உங்கள் ஆராய்ச்சியில் சோதனை செய்து பாருங்கள் ஐயா. ஆனால் சரியாகத்தான், சரியாக யாரோ ஒருத்தர் சரியாக வருதுன்னு எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணார், அது 20 வருஷம் ஜாகிரவரை கண்டுபிடிக்கிறாரு, அவருக்கு என்ன திசா புத்தி நினைஞ்சு அந்த பாவம் அது எந்தெந்த பாவத்தை தொட்டுச்சு முத்தமில் சொல்லலாம் நீங்கள், அது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு. நாங்களும் இது எங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்,
நீங்கள் வந்து எந்த அடிப்படையிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு வந்து சொல்லுங்கள். ஆயிலியம் கேட்டு நினச்சது ஆண் பெண் யாருக்கோ ஒருவருக்கு இருந்து அவர்களுக்கு திருமணம் ஆனால் பெண்ணுக்கு இருந்தால் ஆண் இறந்து விடுவார், இதெல்லாம் தப்பு இல்லையா? அதிகபட்சம் வாழ்வார்னா பரணி பூரம் புராணம் சதையும் ஆயில்யம் கேட்ட அஸ்தம், பரணி பூராணம் அஸ்தம் சதையும் ஆயில்யம் கேட்ட ஏகப்பட்ட ஒரு ஆறு மூணு ஆறு நட்சத்திரம் சொல்கிறார். நட்சத்திரத்துக்கு 25 கோடி பேர், 6 நட்சத்திரத்துக்கு 150 கோடி பேர் வந்துடுவாங்க. ஆஹா, 125 லட்சம் பேர். ஆமாம், 25 லட்சம் 6 இல்லையே, இது நம்ம இந்தியாவினுடைய இது மொத்தமே 27 நட்சத்திரம் தான். 800 கோடியை நம்ம அதில் வைத்தோம்னா 6 நட்சத்திரத்துக்கு 150 கோடி மக்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. இவர் சொல்கிறபடி 150 கோடி பேருமே பாதி பொம்பளையாள்னு எடுத்தாலும் 75 கோடி பேரை நீங்கள் வந்து அவங்க புருஷன் பூரா கல்யாணம் பண்ணி 20 வருஷத்தில் செத்துட்டாங்கன்னா ஒரு 500 ஜாதகமாவது நம்ம எடுக்கணும்ல? ஆமாம், அவ்வளவு ஒன்று 75 கோடி எடுக்க வேணாம், 500 பொம்பளை ஜாதகம் இந்த ஆளில் எடுத்து இதில் 20 பேர் 20 வயசில் இறந்துருக்காங்களா இல்லை எந்த வயசில் இருந்தாங்கன்னு கேட்கணும்ல? எங்கள் அம்மா எலிசபெத்து மகாராணி அம்மா, அவங்க ஆயில்யத்தில் பிறந்தாங்க. அவங்க வீட்டுக்காரரும் ஆயில்யத்தில் தான் எடின்பரோ கோமகன் பிறந்தார். அவங்களுக்கு கல்யாணம் 24 வயசில் நடந்து கணவரோடு 75 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் இப்போ தான் இறந்துருக்கிறார். 98 வயசில் போன வருஷம்தான் அவங்க எடின்பரோ கோமகன் இறந்துருக்காருங்க. இவர் சொன்ன அந்த ஆயில்யத்திலேயே அந்த அவங்க மகாராணியும் பிறந்திருக்காங்க, மகாராஜாவும் பிறந்திருக்கார். ரெண்டு பேருமே கணவன் மனைவி வாழ்க்கையே 25 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வயசு இப்போ 94 95 ராணி மேடத்துக்கு, இவர் ராஜா வந்து இப்போ தான் இறந்துருக்கார். நான் சார் உங்களுக்கு இல்லையே, நான் சாதாரணமாக ஒரு ஆய்வு செஞ்சதில் பார்த்தேன், ரெண்டு ஆயில்யம் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னா 75 வருஷம் அவங்க குடிப்பமாகவே வாழ்ந்திருக்காங்க. இவருடைய மாமியார் இறக்கும்போது அந்தம்மாவுக்கு 101 வயசு. எலிசபெத் மகாராணி 6ஆம் சார்ஜ் நமக்கு சுதந்திரம் கொடுத்த அவள் ராஜாவுனுடைய மனைவி இறக்கும்போது 101 வயசு. யார்? எலிசபெத் மகாராணியோட அம்மா. அந்த எலிசபெத் மகாராணியுடைய மாமியார் எடின்பரோ கோமகனுடைய மாமியார் அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு 85 வயசு. அப்போ இவங்களும் மாமியாரை கொல்லலை, அவங்களும் மாமியாரை கொல்லலை, ரெண்டு பேரும் ரஜும் தட்டலை, ரெண்டு பேருமே 75 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இறந்துருக்காங்க. அதனால் பார்ப்போம், வாங்க. நன்றி நன்றி. ஆய்வுகளை நல்லா செய்யுங்க, உங்களுக்கு கருத்து என்னமோ வரவேற்கிறது தான், ஆனால் அது எந்த ஆய்வு எப்படி ஆய்வுன்னு என்னையே செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நிறைய ஜாதகங்களை கொண்டு வந்துட்டு ஏன் நடந்துச்சு அதுதானா நடந்தது, திசாபுத்தி ஏதாவது நடந்தது, நிறைய விதிகளை போட்டு பாருங்கள். நன்றிங்க.